எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். இன்னைக்கு நம்ம வீடியோல ஏடிஎம்கே அவங்க பொன் விழாவை கொண்டாட இருக்காங்க. அதனால ஏடிஎம்கேயோட ஹிஸ்டரியை டீட்டெயிலாக பார்த்துடலாம் நம்ம வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏடிஎம்கேங்கிறது தென்னிந்தியாவிலேயே, அது முக்கியமாக தமிழ்நாடு புதுச்சேரியில் ஒரு பெரிய கட்சி. இது தமிழ்நாடு புதுச்சேரியில் முக்கியமான கட்சி. இந்தியா ஃபுல்லதும் எடுத்துக்கிட்டோன்னா இது மூணாவது பெரிய கட்சி. திமுகலேருந்து வந்த பின்னர் எம்ஜிஆர் இந்த கட்சி ஆரம்பிச்சாரு. அதாவது எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் அந்த கட்சி ஜானகி மற்றும் ஜெயலலிதா அணியா ரெண்டா பிரிஞ்சிச்சு. அடுத்து ஜானகி இதுல இருந்து விலகினதுனால எல்லா அதிமுகவும் ஜெயலலிதா கீழே வந்துட்டாங்க. இந்த கட்சி சார்பா போட்டியிட்டு நம்ம ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் முதலமைச்சரா பதவியும் வச்சிருக்காங்க. நம்ம ஜெயலலிதா மறைவுக்கு பின் நம்ம எடப்பாடி பழனிசாமி 2017ல இருந்து 2020 வரை முதலமைச்சரா இருந்திருக்காரு. டி என் அண்ணாதுரைக்கு மறைவுக்கு மு கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழக தலைவராகவும் தமிழ்நாடோட சிஎம் ஆகவும் ஆனாரு. ஆனா அந்த காலகட்டத்துல டிஎம்கேயோட பொருளாதார இருந்த நம்ம எம்ஜிஆர் அந்த கட்சியோட கணக்கு கேட்டதுனால அவரை கட்சியில இருந்து விலக்கிட்டாங்க. அதனால எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா புதிய கட்சி ஆரம்பிக்கணும்னு இருந்தாரு. ஆனா அந்த நேரத்துல ராமலிங்கம் என்பவர் அதிமுக இந்த கட்சியை பதிவும் செஞ்சு வச்சிருந்தாரு. எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, அந்த கட்சியில தன்னை இணைச்சுக்கிட்டாரு. எம்ஜிஆர் என்ன சொன்னாருன்னா, அதிமுக என்ற கட்சியில நான் ஒரு தொண்டனா இணைஞ்சிருக்கேன்னு சொன்னாரு. இந்த கட்சி தான் போக போக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெயரும் மாறிச்சு. அதுக்கடுத்து 1977 நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இந்திய பொது உடைமை கட்சி கூடையும் அனைத்து இந்திய பார்வர்டு பிளாக் கட்சி கூடையும் இந்திய ஒன்றிய முஸ்லீம் லீக் கட்சி கூடையும் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திச்சாங்க. இந்த இதுல அதிக வாக்குகள் பெற்று வின்னும் பண்ணாங்க. இந்த தேர்தலில் திமுக வெறும் 48 இடங்கள் மட்டுமே வின் பண்ணாங்க. எம்ஜிஆரோட கடைசி காலகட்டத்தில் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. ஆனா அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகாமலேயே அவர் முதலமைச்சர் ஆகி வின்னும் பண்ணாரு. அதிமுக முதல்ல அவங்க தாமர சின்னத்திலையும் அதன் பின்னால் கருப்பு சிவப்பு நிறங்கள்லயும் அவங்க கொடியை வச்சிருந்தாங்க. மதுரையில ஜான்சி ராணி பூங்காவில் மகோரா அவர்களால் 1972 ஆண்டு அதிமுக கொடி முத ஏத்தி வைக்கப்பட்டது. எம்ஜிஆர் அண்ணா மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. அதனால தன்னோட அதிமுக கொடி கூட அண்ணாவோட போட்டோவையும் இணைச்சுக்கிட்டாரு. அதனால எம்ஜிஆர் மேல கருப்பு கீழே சிவப்பு சென்ட்ரல அண்ணாவோட போட்டோவும் இணைச்சு ஒரு கொடியை உருவாக்கினாரு. எம்ஜிஆர் அப்போ உருவாக்கப்பட்ட கொடி தான் இன்ன வரைக்கும் அதிமுக கொடியா இருக்குது. தமிழ்நாடோட சிஎம்மா இருந்த எம்ஜிஆர் டிசம்பர் 24 1987 ஆண்டு மரணம் அடைஞ்சாரு. அதுக்கு பின்னாடி அடுத்த சிஎம் யாரு யாருன்னு அந்த கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட சர்ச்சை வந்துச்சு. அதனால ஏடிஎம்கேயோட மூத்த லீடர் எம் ஆர் வீரப்பனோட ஆதரவோடு ஜானகி ராமச்சந்திரன் அடுத்த சிஎம்மும் ஆனாங்க. இதை ஜெயலலிதா ஏற்கவே இல்ல. 132 எம்எல்ஏ வச்சிருந்த ஏடிஎம் 33 பேர் ஜெயலலிதாவையும் மத்தவங்க எல்லாருமே ஜானகியம் தான் ஆதரிச்சாங்க. 1988 இந்த ஏடிஎம்கே மீது வாக்கெடுப்பு எடுத்தாங்க. இந்த இதுல திமுகவும் காங்கிரஸும் வெளிநடப்பு செஞ்சாங்க. ஆனா ஜெயலலிதா ஆதரவு உள்ள எம்எல்ஏவும் ஜானகி ஆதரவு உள்ள எம்எல்ஏவும் இடையில பெரிய சண்டையே ஏற்பட்டுச்சு. சண்டை வந்ததுனால அவைத்தலைவர் என்ன பண்ணாருன்னா ஜெயலலிதா ஆதரவு பட்ட எம்எல்ஏ வெளியும் அனுப்பிட்டாரு. அதனால வெறும் 111 எம்எல்ஏ வச்சு நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுத்தாங்க. இதுல ஜானகி ராமச்சந்திரன் அதுல வெற்றியும் பெற்றாங்க. இந்த வாக்கெடுப்பு முடிஞ்ச உடனே தமிழ்நாடு ஃபுல்லா ஏகப்பட்ட கலவரம் வந்துச்சு. அதனால நம்ம மத்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னா பிப்ரவரி 25 1988 ஆண்டு இந்த ஜானகி தலைமையிலான ஏடிஎம்கே அரச ஃபுல்லா கலைச்சிட்டாங்க. கலவரத்துக்கு பின்னாடி ஜானகி ராமச்சந்திரன் அரசியல்ல இருந்தே விலகிட்டாங்க. அதனால ஏடிஎம்கே ஃபுல்லா ஜெயலலிதா கீழ வந்துருச்சு. அதனால 1989 ஜனவரி 21 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 232 தொகுதியிலையும் நம்ம ஏடிஎம்கே நின்னுச்சு. இந்த சட்டப்பேரவை தேர்தலில் 70% வாக்கும் நடைபெற்றுச்சு. இந்த தேர்தலில் ஏடிஎம்கே ஏகப்பட்ட இடங்களை வின்னும் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 1991 2002 2011 2016 நம்ம ஜெயலலிதா சிஎம் ஆனாங்க. அதிமுகவோட பொதுச் செயலாளர் இருந்த நம்ம ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்த காலகட்டத்திலேயே அவங்க டிசம்பர் 5 2016 ஆண்டு அவங்க இறந்து போனாங்க. அன்னைக்கு நைட்டோட நைட்டா நம்ம ஓ பன்னீர்செல்வம் நம்ம தமிழ்நாடோட சிஎம் ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு 29 டிசம்பர் 2016 ஆண்டு அதிமுக பொதுக்குழுவை கூட்டி அதிமுகவோட பொதுச் செயலாளர் நம்ம வி கே சசிகலாவை ஒரு மனதா தேர்வும் செஞ்சாங்க. அடுத்து பிப்ரவரி 5 2017 ஆண்டு அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தலைவரா நம்ம வி கே சசிகலாவை தேர்வும் செஞ்சாங்க. இதனை அடுத்து ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர்ல இருந்து தான் விலகுவதாக ஆளுநர்கிட்ட கடிதமும் கொடுத்துட்டாரு. ஆனா ஆளுநர் என்ன பண்ணார்னா இதை ஏத்துக்கல. அடுத்த முதலமைச்சர் வர்ற வரையும் நீங்க தான் பொறுப்பு முதலமைச்சரா இருக்கணும்
அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் கிட்ட சொல்லிட்டாரு. பிப்ரவரி 7 2017ல நம்ம ஓ பன்னீர்செல்வம் ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணாரு. இதுல என்ன எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்தினால தான் நான் இந்த முதலமைச்சர்ல இருந்து விலகினேன் அப்படின்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதனால நம்ம வி சசிகலா என்ன பண்ணாருனா ஓ பன்னீர்செல்வத்துல இருந்து பொருளாளர் பதவியில இருந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இதனால நம்ம ஏடிஎம்கே மறுபடியும் ரெண்டா பிரிஞ்சிச்சு. அது எப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் அணியாவும் சசிகலா அணியாவும் ரெண்டா பிரிஞ்சிச்சு. ஆனா ஓபிஎஸ் அணியில மதுசூதனன் மாப்பா பாண்டியன் பொன்னையன் செம்மலை அதுல பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் நம்ம ஓபிஎஸ் பக்கம் வந்தாங்க. அதனால நம்ம வி சசிகலா என்ன பண்ணாங்கன்னா இவங்களை எல்லாத்தையுமே ஏடிஎம்கே அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. சசிகலா ஒரு பெரிய பிளான் போட்டாங்க. அதாவது அவங்க கிட்ட இருக்கிற எம்எல்ஏ யாரும் அணி மாறாம இருக்கிறதுனால எல்லாத்தையும் சொகுசு வீடுல தங்கியும் வச்சாங்க. அதுக்கு பிறகு எல்லா எம்எல்ஏ கிட்டையும் சைன் வாங்கி எழுதியும் வாங்கிக்கிட்டாங்க. இதை எடுத்துக்கொண்டு நம்ம ஆளுநரை போய் சந்திச்சாங்க நம்ம சசிகலா. என்கிட்ட எல்லாரும் சைன் பண்ண காப்பி என்கிட்ட இருக்கு, அதனால என்ன முதலமைச்சரா ஆக்குங்க அப்படின்னு ஆளுநர்கிட்ட பெட்டிஷனும் கொடுத்தாங்க. ஆனா சசிகலா மேல சொத்து குவிப்பு வழக்கு இருக்கிறதுனால இந்த ஆளுநர் இந்த சசிகலா பெட்டிஷனை ரிஜெக்ட்டும் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம சசிகலாவோட முதலமைச்சர் கனவு அதிலே தவிடுபடியாயி குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வந்ததுனால நம்ம சசிகலா ஜெயிலுக்கு போறது உறுதியாச்சு. ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சசிகலா எல்லா எம்எல்ஏயும் கூட்டி ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை சிஎம்ஆவும் டிடிவி தினகரனை ஏடிஎம்கே துணை பொதுச் செயலராகவும் நியமிச்சாங்க. அதுக்கு அடுத்து 124 எம்எல்ஏ ஆதரவோடு நம்ம எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடோட சிஎம்மும் ஆனார். எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகி 6 மாசத்திலேயே ஓ பன்னீர்செல்வம் நம்ம ஏடிஎம்கே கூட இணைச்சுக்கிட்டாரு. சசிகலாவால் நீக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களையும் எல்லாத்தையும் மறுபடியும் ஏடிஎம்கேல சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனையும் சசிகலாவை ஆதரவு பெற்ற எல்லா தொண்டர்களையும் கட்சியில இருந்து விலக்கிட்டாரு. சசிகலாவோட ஆதரவு பெற்ற 19 எம்எல்ஏ நம்ம ஆளுநரை சந்திச்சாங்க. ஆளுநரை சந்திச்சுட்டு ஒரு மனுவும் கொடுத்திருந்தாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி அரசு மீது எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு மனுவை கொடுத்தாங்க. நம்ம ஏடிஎம்கே சபாநாயகர் இந்த 19 எம்எல்ஏ பதவியையும் தூக்கிட்டாங்க. இதுல ஒரு எம்எல்ஏ மட்டும் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாரு. அதனால அவரை தவிர்த்துட்டு மிச்சம் உள்ள 18 எம்எல்ஏயும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இந்த நேரத்துல தான் நம்ம டிஎம்கேயோட லீடர் கருணாநிதி நோய்வாய்ப்பட்டு இறந்தும் போனார். இவரையும் சேர்த்து மொத்தம் 3 எம்எல்ஏ இறந்து போனதுனால தமிழ்நாட்டில் மொத்தம் 22 எம்எல்ஏ காலி இடம் வந்துச்சு. அதனால 22 தொகுதிக்கும் இடைத்தேர்தல் வந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும் டிடிவி தினகரன் தலைமையில் 100 அணியாகவும் களத்தில் குதிச்சாங்க. இதில் மொத்தம் நடந்த 22 தொகுதியில் 12 தொகுதியில் நம்ம ஏடிஎம்கே வின் பண்ணாங்க. வின் பண்ணி ஆட்சியையும் தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆனா நம்ம டிடிவி தினகரன் தலைமையிலான அணி ஃபுல்லா டெபாசிட்டை தான் வாங்குனாங்க. நம்ம எடப்பாடி பழனிசாமி 2017ல இருந்து 2021 வரை தமிழ்நாடோட சிஎம்ஆ இருந்திருக்காரு. நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே அதிக வாக்குகள் பெற்று வின்னும் பண்ணாங்க. அதனால நம்ம முக ஸ்டாலின் தமிழ்நாடோட சிஎம்மும் ஆனாங்க. இந்த தமிழ்நாடோட சிஎம் ஆகி நல்ல ஆட்சியையும் செஞ்சுட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னுடைய வீடியோவை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன், தேங்க்யூ.